அரச ஊழியர் தொடர்பில் வெளியானது வர்த்தகமாடி. தனியார் துறையினருக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் விடுத்துள்ள மகிழ்ச்சி தகவல். சீன மக்களே சாப்பிடாத ரசாயன அரிசியை இறக்குமதி செய்யும் அரசாங்கம் வெளியான அதிர்ச்சி தகவல். மாணவர்கள் மத்தியில் கொரோனா அதிகரிப்பு, மாணவர் எண்ணிக்கையை வரையறுக்க கோரிக்கை. கிழக்கின் முக்கிய பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் விரிவுரையாளர் முகம் சுளிக்கும் செயல், சிக்கியது ஆதாரம். அரசு ஊழியர்கள் தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இம்முறை வரவு செலவு திட்டத்தின் பிரகாரம் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 65 நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் அரசு சபை, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோனின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த வருடம் ஜனவரி 1 முதல் அரசு ஊழியர்களின் கட்டாய ஓய்வு வயதை 65 மாற்றியமைத்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ள 5,000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவை தனியார் துறை ஊழியர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுள்ளது என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அரசு தலைவரின் சிம்மாசன உரை தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். பணவீக்கம் காரணமாக மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சினை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மை. இதன் காரணமாகவே அரசு துறையினர், அரசு சபைகள், கூட்டு தாபனங்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோருக்கு கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் முடிவு செய்தது. இதுகுறித்து அவரும் குழப்பமடைய தேவையில்லை. தனியார் துறையினருக்கு இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுள்ளது எனவும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கடுமையான வாழ்க்கை செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் அரசு துறையினருக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுவது போல் தனியார் துறையினருக்கும் வழங்குமாறு தொழில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. சீனாவில் பயிரிடப்படும் நெற்பயிர்களில் ரசாயன உரங்கள் நிறைந்து காணப்படுவதாகவும் இதனையே நாம் இலங்கைக்குள் பெறவுள்ளோம் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமார் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று முன்தினம் ஆற்றிய கொள்கை பிரகடன மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். சீனாவில் உள்ள மக்கள் குறைந்த ரசாயனங்கள் மூலம் பயிரிடப்பட்ட அரிசியை சாப்பிடுகின்றார்கள். இந்த அரிசி ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. ஏனென்றால் சீனாவின் மண் மிகவும் மாசுபட்டது மற்றும் ரசாயனங்கள் நிரம்பியுள்ளது. சீனாவில் உள்ள மக்கள் கூட தங்கள் சொந்த பொருட்களை கூட சாப்பிட விரும்பவில்லை. இதையே ரசாயன பொதி செய்யப்பட்ட அரிசிதான் விரைவில் இலங்கைக்கு அனுப்பப்படும். சீனாவிடமிருந்து இந்த நன்கொடையை பெறுவதன் மூலம் அரசு தலைவரும் அரசாங்கமும் அவர்களின் சொந்த கொள்கைக்கு முரணாக இருப்பதாகவும் இலங்கையில் மக்கள் ரசாயன பயிரிட உணவை உட்கொள்வதை உறுதி செய்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று அதிகரித்து வருவதை அடுத்து பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். பொது சுகாதார அதிகாரிகளின் சங்கத்தின் தலைவர் உபில்ட்ரோக்கனு அந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார். இந்த விடயத்தில் அதிகாரிகள் உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் கொரோனா தொற்று பரவல் பரவி வருகின்றது. இது தொடருமாக இருந்தால் கல்வி அமைப்பு பாரியளவில் பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாணவியொருவரிடம் விரிவுரையாளர் பாலியல் லஞ்சம் கோரியமைக்கான கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அரபு மொழி மற்றும் இஸ்லாமிய கற்கப்பீடத்தைச் சேர்ந்த முதலாம் வருட மாணவியின் பல்கலைக்கழக விரிவுரையாளர் பாலியல் லஞ்சம் கோரிய விடயம் பெரிதும் பரபரப்பாக பேசப்படுகின்றது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவி தனது பல்கலைக்கழக கற்கையை இடைநிறுத்தும் நோக்கோடு பல்கலைக்கழக விடுதியில் இருந்து வெளியேறியுள்ளதுடன் இது தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகிகளும் அறியப்படுத்தியுள்ளனர். குறித்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை உறுதிப்படுத்தும்படியாக விரிவுரையாளர் மாணவியோடு பேசிய குரல் பதிவுகள் சம்பவம் தொடர்பான முக்கியமான ஆதாரங்களாக கிடைக்கப்பெற்றுள்ளன. ஸ்ரீலங்காவுக்கு 1,08,090 கோடி கடன் வழங்கும் இந்திய அரசாங்கம் விதிக்க வேண்டிய நிபந்தனைகள் தொடர்பில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பட்டியலிட்டு குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் பக்கம் சாய்ந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை இந்தியாவின் பக்கம் திருப்புவதற்கான ராஜதந்திர நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் ஸ்ரீலங்காவுக்கு உணவு மற்றும் எரிபொருள் வழங்குவதற்காக ₹1,08,090 கோடி கடன் வசதியை இந்திய அரசாங்கம் வழங்கியிருந்தது.
அரச ஊழியர் தொடர்பில் வெளியானது வர்த்தகமாணி. தனியார் துறையினருக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் விடுத்துள்ள மகிழ்ச்சி தகவல். சீன மக்களே சாப்பிடாத ரசாயன அரிசியை இறக்குமதி செய்யும் அரசாங்கம் வெளியான அதிர்ச்சி தகவல். மாணவர்கள் மத்தியில் கொரோனா அதிகரிப்பு, மாணவர் எண்ணிக்கையை வரையறுக்க கோரிக்கை. கிழக்கின் முக்கிய பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் விரிவுரையாளர் முகம் சுளிக்கும் செயல், சிக்கியது ஆதாரம்.